Hello students, in the video 12th chemistry unit 12 carbonyl compounds and carboxylic acids la aldehydes yum ketones yum oxidation panna enna kedaikudhu abingiradha paakaporam. First vandu aldehydes pathi paapom. Aldehyde vandu oxidation pannumbodhu namakku vandu acid kedaikum. Oxidation pandrathukku acidic K2CR2O7 o illa acidic illa alkaline KMnO4 o illa chromic oxide o vandu payanpaduthuvaanga. So, if we oxidize this, we have to make this reactant with carbon atom. That carbon atom is an acid. Same number of carbon in parent atom. For example, now acetaldehyde CH3 CH double bond O. This is acetaldehyde. This is an oxidizing agent. Oxidation. Now, we have to make this carbon atom. That is why we have to make acid. We have to make carbon atom. So, we have to make CH3COOH. Acetic acid. So, aldehydes oxidation. In the reactant, we have carbon atom. That is why we have to make acid. அடுத்து ketone oxidation பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாப்போம். ketones பொறுத்த வரையும் மைல்டான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ட வச்சு ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஆனா பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டான CaNHNO3, அசிடிஃபைடு KMnO4, அசிடிஃபைடு K2CR2O7 இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணோம்னா நமக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ஆனா கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து இந்த பேரண்ட் கீட்டோன்ஸோட கம்மியான கார்பன் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். நம்ம ஆல்டிஹைட்ஸ்ல என்ன பார்த்தோம், பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அதே கார்பன் ஆட்டம் தான் ஆசிட் காம்பவுண்ட்லயும் இருக்கும். ஆனா இதை கம்பேர் பண்ணும்போது பேரண்ட் காம்பவுண்ட்ல இருக்கிறத விட ஆசிட் காம்பவுண்ட்ல கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ CH3 CH2 CH2 C double bond O CH3 இருக்கு. இப்போ இது ஒரு கீட்டோன் இல்லையா, இது வந்து ஆக்சிடைஸ் பண்றோம். கீட்டோன்ஸ்க்கு வந்து ஸ்ட்ராங்கான ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போடணும், CaNHNO3 போட்டிருக்கோம். கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்னா கிடைக்கும் ஆசிட் தான் கிடைக்கும். ஆனால் கிடைக்கக்கூடிய காம்பவுண்டில் வந்து பேரண்ட் செயினோட கம்மியான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா இப்போது கார்பனல் குரூப் வந்து இந்த இடத்துல இருக்குது. இப்போது ஒரு பாண்ட் வந்து பிரேக் ஆகணும், இந்த இடத்துல பிரேக் ஆகணுமா இல்லை இந்த இடத்துல பிரேக் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து பாப்ஆஃப் ரூல் ஒன்று இருக்குது. பாப்ஆஃப் ரூல், இந்த பாப்ஆஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கலாக இருக்கக்கூடிய கீட்டோன்ஸ் அன்சிமெட்ரிக்கல்னால், இப்போது CH3 சி டபுள் பாண்ட் ஓ CH3, இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்பனல் காம்பவுண்டுக்கு லெஃப்டில் ஒரு கார்பன் இருக்குது, இதுலேயும் வந்து ஒரு கார்பன். ஸோ ஈக்குவலாக இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எந்த பக்கம் கிளீவேஜ் ஆனாலுமே ஒரே காம்பவுண்ட் தான் கிடைக்க போகுது. ஆனால் இதில் பாருங்கள், இந்த பக்கம் ஒரு கார்பன் ஆட்டம் தான் இருக்குது, இந்த பக்கம் வந்து மூணு கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ரெண்டு பக்கமும் அன்இக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து அன்சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட்னு சொல்லுவாங்க. பாப்ஆஃப் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி பாண்ட் கிளீவேஜ் ஆகும்போது இந்த கார்பனில் குரூப் இருக்கு இல்லையா, இந்த குரூப் வந்து யார் பக்கம் கம்மியான கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கோ அவங்க கூட போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து சென்ட்ராக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூணு இருக்குது, இந்த பக்கம் ஒன்று தான் இருக்குது, அப்போ இந்த சைடு இருக்கிறது தான் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இந்த சிஓ குரூப் வந்து CH3 கூட போகிறது தான் வந்து ப்ரிஃபர் பண்ணும். அப்போது இது என்ன பண்ணுது, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகும். ஸோ இதுதான் வந்து பாப்ஆஃப் ரூல். அப்போது இது தனியாக ஒரு காம்பவுண்டு, இது தனியாக ஒரு காம்பவுண்டு, இது என்னது CH3 CH2, இது வந்து COOH குரூப்பாக மாறிடும். நமக்கு வந்து ப்ரோபனாயிக் ஆசிட் கிடைக்கும், ப்ளஸ் இது வந்து CH3 COOH எத்தனாயிக் ஆசிட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பேரண்ட் செயினில் 1, 2, 3, 4, 5 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஆனால் இது கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் பாருங்கள், இதில் மூணு தான் இருக்குது, இதில் ரெண்டு தான் இருக்குது. ஸோ கீட்டோன்ஸை பொறுத்தவரையும் இந்த மாதிரி தான் வந்து ஆக்சிடேஷன் நடக்கும்.